ஸ்டார்டிங்கில் ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க இந்த பிளானுக்கு இவ்வளோதான் செலவாகும் அப்படின்னு, ஆனால் முடிக்கும்பொழுது வேறு பட்ஜெட்டில் போய் நிற்கிது. ஒரு ப்ராஜெக்ட் டிலே ஆகிறதுல ஒரு 60-70% வந்து கிளைண்ட்டோட டிசிஷன் டேக்கிங் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். கஸ்டமர் சைடு தப்பு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போது நீங்களும் கம்மியான ரேட்டில் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் வந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்கி போடுறீங்க அப்படின்னா அது குவாலிட்டியாக இருக்குமா? உங்கள் யூடியூப் சேனலில் தம்ப்நெயிலில் ஒரு ரேட்டு போடுறீங்க, வீடியோக்குள்ளே போய் பார்த்தா அதில் வேறு ரேட் இருக்குது. அப்போ பார்க்குற வியூவர்ஸ் என்ன, நீங்கள் ஏமாற்றி உங்கள் வீடியோ பார்க்குறதுக்காக வர வைக்கிறீங்களா? சார் இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது சார். மக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோவே போடுறோம். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, பில்டர்ஸ் வந்து ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு தான் வீடு கட்டுறீங்க அப்படின்னும்போது அதை குவாலிட்டியாக தானே கொடுக்கணும். நீங்கள் வந்து யூடியூபர்ஸ்லாம் ஏமாத்துறாங்களா இல்லை நான் ஏமாத்துறேனா அப்படிலாம் பேசுகிறீங்க, இது சரியில்லை சார். இப்போ நிறையா கான்ட்ராக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஏமாத்துறீங்க சொல்கிறேன். டேய் சார் வாங்க சார் பேசிக்கலாம் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம ஜி தமிழில் தமிழ்நாடு தமிழர் ஷோவுக்கு போயிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பில்டர் வெர்சஸ் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டிவி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து கேட்கப்படாத கேள்விகள் இருந்தது. நமக்கே நிறைய விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு தோணி இருந்தது, அங்கே கேட்க முடியல. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். ஆனால் யாராவது ஒரு பில்டர்கிட்டயே நம்ம நேராக கேட்டால் எப்படி இருக்கும் இந்த கேள்விகள் எல்லாத்தையும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு பில்டர் அப்ரோச் பண்ணும்போது அவங்களே கூட பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் நிறையா நெகட்டிவ் கேள்விகள் வேறு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா, கேஷுவலாக நம்ம கூட பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பில்டர் வேணும் அப்படின்றதால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களே கூப்பிட்டுருந்தாங்க இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம அவங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோமா. ஹாய் சார், வணக்கம். உங்கள் நேம் சொல்லிவிடுங்க, உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. என் பேர் திலீப், நான் ஹைரன் பில்ட்ன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே சார், ஓகே. இது வந்து ஒரு கேஷுவலான இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும், ஓகே. டிவியில் வர மாதிரிலாம் இருக்காது. சரி சரி. நிறைய மக்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள், நம்ம பார்த்த விஷயங்கள் வேறு இருக்குது. அதில் வந்து பில்டர்ஸுக்கு நிறையா நெகட்டிவான கேள்விகளும் இருக்கும் கண்டிப்பாக. அப்படின்னும்பொழுது நீங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தயாராக இருக்கீங்களா? பண்ணலாம் சார், கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா நான் ஏன் மெயினாக அதை பண்ணணும்னு யோசிச்சுனா, நிறையா கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த இந்த விஷயங்கள் வந்து முழுசாக போய் சேர மாட்டேங்குது. ஒரு வீடு கட்டி முடித்த கஸ்டமருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, அந்த எக்ஸ்போஷர் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இருக்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து இருக்கிறதில்ல. ஏன்னா வீடு கட்டுறதுனா ஒரு ஒரு ஈஸியான ப்ராசஸ்ஸு, நல்ல பில்டரை பார்த்து கொடுத்தா ஈஸியாக முடிச்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குது. ஒரு வீடு கட்டுறது வந்து ஒரு பில்டருக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கோ அதே மாதிரி அந்த வீட்டு ஓனருக்கும் அதில் இருக்க ரிஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அதில் நிறையா இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம வெளிப்படையாக பேசலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ வந்து பேசலான்றதே நான் சொல்லியிருந்தேன். ஓகே சார், ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம ஆடியன்ஸ் சைடு இருக்கிற குவஸ்டினும் நம்ம கேட்குறோம், நமக்கு சில டவுட்ஸ் இருக்குது, அதையும் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அப்ரூவல் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் அப்ரூவல் வாங்காமலே கூட கட்டிகிட்டு இருக்காங்க வீடு. கரெக்ட். இப்போ அப்ரூவல்ன்றது வாங்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயம் ஆகிடுச்சு. அப்ரூவல் வாங்காமல் வீடு கட்டினா என்ன சார் பிரச்சனை வரும் சார்? நீங்கள் அப்ரூவல் வாங்காமல் வீடு கட்டுறது வந்து ஒரு உங்கள் வண்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஓட்டுற மாதிரி. ஓகே, பயங்கர ரிஸ்க்கான விஷயம். நம்ம எந்நேரமும் யாருக்காவது பயந்துகிட்டே இருக்கணும், திடீர்னு லோக்கல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வருவாங்க இல்லை கவுன்சிலரு யாராவது வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த வீடுக்கு வந்து உங்களுக்கு வேல்யூவேஷனும் கம்மியாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க சார், ஒரு 40-50 லட்சரூபா செலவு பண்ணி வீடு கட்டுறீங்க. அந்த வீடை வந்து உங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்கள் பசங்க விற்கணும், இல்லை நீங்களே வந்து ஒரு கட்டத்தில் விற்கணும் அப்படின்னு போனீங்கன்னா அது அன்அப்ரூவ்டு வீடுன்னு சொல்லிட்டு அதுக்கு வேல்யூ இல்லாமல் தான் போகும். ஒரு பைக்கோ காரோ இருக்குது, டாக்குமெண்ட் இல்லாத வண்டியை விற்றோன்னா ஸ்கிராப் ரேட்டுக்கு போகும், இல்லை யாராவது ஸ்பேர் பார்ட்ஸ்க்காக வாங்க கிட்டத்தான். அந்த மாதிரியான விஷயம் தான், உங்கள் வீடுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்லை, உங்கள் லேண்டுக்கு டாக்குமெண்ட் இருக்குது ஆனால் உங்கள் வீடுக்கு கிடையாது. அந்த வீடுக்கு வேல்யூவேஷன் இருக்காது. உங்கள் லேண்டு வந்து 40-50 லட்சம்னா அதை போயிடும். ஆனால் உங்கள் வீடு நீங்கள் கட்டினது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணி வாங்கல, அதுக்கு ஒரு கிளியர் டாக்குமெண்டேஷன் இருக்காது, அந்த கட்டினதுக்கு வேல்யூவேஷன் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ வீடு கட்டுறதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் சார் அப்ரூவல்லாம் பண்ணும்போது. ஓகே சார், ஓகே. இப்போ தெரியாமல் வீடு கட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டைரக்டான வழி கிடையாது, ஒரு நேர்மையான வழி கிடையாது. வாங்க முடியாதுன்னு இல்லை, வாங்கலாம், நேர்மையான வழி கிடையாது. ஓகே. அதில் நிறையா ரிஸ்க் இருக்குது, அதில் நிறையா பணமும் செலவாகும். வீடு கட்டியாச்சுன்னா வாங்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஓகே சார், ஓகே. இப்போ அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா மினிமம் எவ்வளோ லேண்டுக்கு வந்து அப்ரூவல் வாங்கணும்? மினிமம் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் ஆச்சு இருக்கணும். ஓகே. ஆக்சுவலி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் வாங்கணுன்றபடி இருக்குது. பட் ஆனால் பேங்க் லோனு எல்லாத்துக்குமே உங்களுக்கு மேட்ச் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அப்ரூவல் போக முடியும். ஓ, இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு போக முடியும்? போக முடியாது, போக முடியாது. பேங்க் லோனும் அதில் கிடைக்கிறது வந்து கஷ்டம். நேஷனலைஸ்டு பேங்க்லலாம் கிடைக்காது. இந்த நிறைய என்பிஎஃப்சிஸ் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஹவுசிங் லோன் கிடைக்கும். அந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஓகே சார், ஓகே. இப்போ லோன் வாங்கணும் அப்படின்னா இது இல்லாமல் வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுமா? ஸோ லோன் வாங்கணும்னா உங்கள் லேண்டு ஃபஸ்ட்டு அப்ரூவ் ஆகிருக்கணும். ஓகே. பட்டா வந்து அது வந்து
கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற இடம் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டாவாக இருக்கணும். நிறையா பேர் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு, இந்த சர்க்கார் புறம்போக்கு அந்த மாதிரி லேண்ட்லாம் இருக்கும், அந்த மாதிரி லேண்டுக்கெலாம் வந்து லோன் கிடைக்காது. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது வந்து வீடு கட்டுறதுக்கு ஏற்ற ஒரு நிலம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்ரூவ்டு லேண்டாக இருக்கணும், டிடிசிபியோ சிஎம்டியோ ஏதோ ஒரு அப்ரூவ்ட் லே அவுட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும். உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருந்ததுன்னா அப்ரூவல் கிடச்சிடும் சார். லீகலாக எந்த இஷ்யூ இல்லைன்னா கண்டிப்பாக லோன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இது மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஸ்ட்ரக்சரெல்லாம் என்ன பண்ண போகிறோம், அந்த டிராயிங்ஸு இது மாதிரி எக்ஸ்ட்ராவாக எல்லா டிராயிங்ஸும் கொடுப்பாங்க இல்லையா பில்டர்ஸு, இது எல்லாமே அப்ரூவலே வரும் சார். அப்ரூவல் டிராயிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டோ ஆன்லைன் காப்பியோ எது பார்த்தாலும் அதில் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரல் இருக்கும். எக்ஸாக்டாக அதுபடி தான் ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் இருக்கும்ல, ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரல் இருக்கும், அது எல்லாமே அப்ரூவல் டிராயிங்கில் கவர் ஆகிடும். ஓகே சார், ஓகே. இப்போ லோனு வாங்கியாச்சுன்னு வைங்களேன், லோனு வாங்கி ஒரு கஸ்டமர் கட்டுறாரு அப்படின்னா அதில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக சார், நிறையா கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது தெரியறதில்ல. லோன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இப்போ 20% டவுன் பேமெண்ட்டு 80% லோனுன்ட்டு கஸ்டமர்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குற மாதிரி நினைக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட் வாங்குற மாதிரி இண்டிவிஜுவலாக வீடு கட்டுறதுக்கு வந்து லோன் தரமாட்டாங்க. லோன் வந்து பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா வந்து பிடிச்சி தான் தருவாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஃபைனலில் வந்து ஃபினிஷிங்கில் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் பெயிண்டிங் டைல்ஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொன்றத்துக்கும் அவங்க 10% ஸ்லாப் வச்சுருப்பாங்க. சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் முடிங்க நாங்கள் 10% தரோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு எலக்ட்ரிக்கல் வேலையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிரிக் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வால் சேஸ் பண்ணி பைப் வைக்கணும், மெட்டல் பாக்ஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் ஒயரிங் இழுக்கணும், சுவிட்சு போடணும், இது எல்லாம் ஃபைனலாக எப்போ முடியும்னா கிரகப்பிரவேசம் பண்ணும்போது தான் எல்லா ஒர்க்கும் ஒன்றா கோஆர்டினேட் ஆகி முடியும். அது வரைக்கும் ஒரு ஒரு ஒர்க்கும் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் போயிருக்கும். செவர் வந்து பட்டி பார்த்துருப்பாங்க, கலர் அடிச்சிருக்க மாட்டாங்க, டைல்ஸ் போட்டிருப்பாங்க, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் கிரகப்பிரவேசத்துக்கு முதல் நாள் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் பேங்க் வந்து இதை மொத்தத்தையுமே நீங்கள் முடிக்கலை, எனக்கு நீங்கள் சுவிட்சு மாட்டி வச்சா தான் உங்களுக்கு லோன் தருவேன் சொல்லிட்டு அந்த 10%, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மாட்டினா தான் பிளம்பிங் தருவேன்ட்டு அந்த 10%, கடைசியில் ஒரு 30% பேமெண்ட் வந்து நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது தான் தருவாங்க. ஓகே, ஸோ நிறையா கஸ்டமர்ஸ்க்கு இது தெரியறதில்ல. ஃபினிஷிங் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து பேங்க்லேருந்து தரமாட்டாங்க, பேங்க்கில் வந்து நீங்கள் உங்கள் கை காசு போட்டு பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிடுவாங்க. ஆரம்பத்தில் போட வேண்டிய 20%, ஃபினிஷிங்கில் இருக்க 30%, ஏறக்குறைய 50% அமௌண்ட்டை வந்து கையில் வந்து கம்பல்சரி வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் பேங்க் லோன் போனீங்கன்னா உங்கள் வீடு வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் போகும். என்டையராக பேங்க் லோனை நம்பி போனால் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க, சொல்லிடுவாங்க. பட் ஏன்னா உங்களுக்கு அதிகபட்சம் லோன் போகும்போது யாரை பார்ப்பீங்க, பேங்க் மேனேஜரை ஹையஸ்ட் அத்தாரிட்டியாக நம்ம பார்ப்போம். பேங்க் மேனேஜர் பேங்க் பாலிசிக்கில் தானே வேலை பார்த்தாங்க சார், பேங்க்கில் பாலிசி இல்லை சார், விட மாட்டாங்க சார்னு சொல்லிடுவாங்க கடைசியில், இதுதான் நடக்கும். ஓகே 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 சார், இப்போ அடுத்தது அந்த ரிவர்ஸ் சைடு இருக்கக்கூடிய லேண்டு, சில அக்ரிகல்ச்சர் லேண்டெலாம் இருக்கு இல்லையா, இப்போ அந்த மாதிரி இடங்களில் வீடு ஆல்ரெடி கட்டியிருக்காங்க, சில பேர் கட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக சார், ஆனால் இப்போ கட்டக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் வந்து பார்த்துட்டு பைல் ஃபவுண்டேஷன் தான் போடணும் அப்படின்றது அவர் சொல்கிறாரு. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் யாருமே அது பண்ணலை, அவங்க பேஸ்மெண்ட் மாதிரியே தான் போட்டிருக்காங்க ஆனால் 10 அடிக்கு போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது பைல் ஃபவுண்டேஷன்னா என்ன, எப்படி செலவாகும், இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இதுவா? சரி சார், ஆக்சுவலி என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன்றதுல வந்து நிறையா குழப்பங்கள் இருக்குது. என்கிட்டே நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்க, பைல் ஃபவுண்டேஷன்லாம் வந்து பெரிய பில்டிங்க்கு 6 மாடி பில்டிங், 5 மாடி பில்டிங் தான்ங்களா, நாங்கள் வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டின வீடுக்கு மட்டுமே பைல்லாம் போட்டிருக்கோம், அதை முடிவு பண்ணுறது வந்து உங்கள் சாயில் தான். சிம்பிளாக இப்போது நம்ம வந்து ஒரு மண் இருக்குது சார், மண்ணில் வந்து நம்ம அந்த பில்டிங் வந்து உட்கார வைக்கிறோம், அந்த பில்டிங்கோட வெயிட் வந்து ஒரு 1000 டன் இருக்கும், 1500 டன் இருக்கும், இது வந்து பூமி தாங்குமா அப்படின்றதுக்காக தான் அந்த சாயிலோட கெப்பாசிட்டி வந்து பார்ப்போம், சாயில் டெஸ்டிங்கில் பார்ப்போம். அந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்துடும் தெளிவாக இந்த சாயிலோட கெப்பாசிட்டி என்ன, இதில் என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் போடணும். நாங்கள் ஸ்ட்ரிக்டாக அதை மட்டும்தான் பண்ணுறோம், அதுலேருந்து மாற்றவே மாட்டோம், ஏன்னா அதில் இருக்க ரிஸ்க் வந்து அதிகம். இன்றைக்கி வந்து பைல் ஃபவுண்டேஷன் வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி விலை ஜாஸ்தி சார். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 2000-2500 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு போனீங்கன்னா பைல் ஃபவுண்டேஷனோட அடிஷனல் காஸ்ட்டு மட்டுமே 12-15 லட்சம் ரூபா குறைஞ்சபட்சம் வரும். ஓகே, அடிஷனல் காஸ்ட் மட்டும் நான் சொல்கிறேன், நார்மல் ஃபவுண்டேஷன் போடுற காஸ்ட் இல்லாமல் வித்தியாசம் மட்டும். ஏன்னா ஒரு நார்மல் ஃபவுண்டேஷன் போடுறோம்னா நம்ம ஒரு 5 அடி 6 அடி அதிகபட்சம் 7 அடி வரையும் போவோம். ஆனால் பைல் ஃபவுண்டேஷனுக்கு போயிட்டீங்கன்னா 20-30 அடி ஆழம் போகும், அதை போடுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ், அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம அவ்வளோ ஆழத்துக்கு தோண்டிட முடியாது, அதுக்கு மேனுவல் பைலா மெஷின் பைலான்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். இது ஏன் சொல்கிறாங்கன்னா உங்கள் பூமியை வந்து அந்த பில்டிங்கோட வெயிட்டாக தாங்காது. ஓகே, பில்டிங்கில் வந்து செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் சார், இப்போ ஒரு மண் ரோடு இருக்குது, ஒரு மண் ரோடில் லாரி போகுதுன்னா அந்த லாரியோட டயர் ட்ராக் வந்து பதியுது இல்லையா, ஒரு லாரி அதிகபட்சம் 20 டன் இருக்கும் லோடோட போட்டாலே, அது 20 டன் வெயிட்டு தாங்காமல் மண் அமுகுது. நீங்கள் ஒரு 1500 டன் பில்டிங் எத்தி அதே மண்ணில் தான் வைக்கிறீங்க, அது எப்படி தாங்கும், அது வந்து செட்டில்மெண்ட் ஆகும். அந்த செட்டில்மெண்ட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ இருக்குது, அந்த ரேஷியோ தாண்டி செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா அங்கே தான் உங்களுக்கு பில்டிங்கில் ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் வரும்.
ஒரு ஒரு பில்டிங் ஃப்ளாட்டாக இப்படி இருக்குது, இப்படி ஏற்ற இறக்கமாக உட்காந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகிடும். இது ஆகக்கூடாதுன்னா பைல் ஃபவுண்டேஷன் போடுறாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கம்பேர் பண்ணுவாங்க, அக்கம் பக்கத்துலலாம் வீடு கட்டியிருக்காங்க, அவங்களாம் நார்மல் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க, நாங்கள் ஏன் அதை போடணும், இது எக்ஸ்ட்ரா செலவா, பில்டர்ஸ் வந்து அதிகமாக காசு வாங்குறதுக்காக இதை பண்ணுறதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒரு கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நியாயம் தான். இப்போ நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன், திடீர்னு இது இவ்வளோ விலை வருதுன்னா எனக்கு ஒரு பயம், ஒரு இவங்க உண்மை சொல்கிறாங்களா இல்லை உங்கள் வருமானத்துக்காக அதிகமாக சொல்கிறாங்களான்ட்டு. நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த சாயில் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போங்க, நிறைய இடத்துல கம்பேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஏஜென்சிஸே இன்றைக்கி சாயில் டெஸ்டிங்லாம் பண்ணுது. நீங்கள் ஒரு வாட்டி உங்களுக்கு சாயில் டெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல விசாரிங்க. அந்த சாயில் டெஸ்ட்டில் அந்த ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா அதுதான் ஃபவுண்டேஷன். அதை மாற்றி போடுறது வந்து என்டையராக அந்த கஸ்டமரோட ரிஸ்க். நீங்கள் இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, அக்கம் பக்கத்துலலாம் வந்து பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து வாரண்டி தரோம் சார், ஹையர் அண்ட் பில்லில் வாரண்டின்னு ஒன்று தரோம். அப்போ என்ன பண்ணுறோம்னா 15 வருஷம் வாரண்டி தரதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து தாங்கணும். இது வந்து உண்மையிலே நிலச்சி நிற்குமா இல்லை, நம்ம வந்து வாய் வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். இன்னைக்கு நீங்கள் அக்ரிமெண்ட்ல ஸ்டாம்ப் பேப்பரில் யார் வாரண்டின்னு எழுதி தரான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் கிடையாது. ரொம்ப ஒரு சிலர் அதுலேயும் வந்து நிறையா இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது, கண்டிஷன்லாம் போட்டு தான் கொடுப்பாங்க. அது ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், இன்னைக்கு நான் ஒரு வீடு கட்டிடுறேன் அது நாளைக்கு நிற்குமா நிற்காதான் தெரியாது, நானாக கட்டுறேன், நிற்கிற மேஸ்திரி கட்டுறான், வேலையாள் கட்டுறான், அவனை நம்பி நான் வாரண்டி தரேன், எப்படி தரேன்? அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தர முடியும். அந்த தரமான கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ராப்பரான டேட்டா ஃபாலோ பண்ணும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க வாரண்டி தரமாட்டாங்க. இன்றைக்கி ஆர்டர் வேணுன்றதுக்காக ஒரு இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு கஸ்டமர்கிட்ட போயிட்டு நீங்கள் பைல் ஃபவுண்டேஷன் போடணும், எக்ஸ்ட்ரா ஒரு 15 லட்சம் ஆகும்னா இந்த பில்டர் வந்து நம்மளை ஏமாத்துறாங்க, காசு அதிகமாக வாங்குறாங்க, நம்ம வேறு பில்டர் கேட்போன்ட்டு அவங்க போயிடுவாங்கன்ற பயம் வந்து கான்ட்ராக்டர்ஸ்க்கு இருக்கும். நம்ம அதிகமான ரேட்டு சொன்னால் சரி கஸ்டமர் தானே கேட்குறாங்க கட்டி விட்ருவோம், நாலு பேர் என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் கேட்டிங்கன்ட்டு அவங்க பக்கம் கையை காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஆக மொத்தம் கடைசியில் இதில் இழப்பு யாருக்குன்னா கஸ்டமருக்கு தான். அதுக்காக தான் இந்த பைல் ஃபவுண்டேஷன். பைல் ஃபவுண்டேஷன் நீங்கள் கேட்ட மாதிரி ஆல்டர்னேட்டிவ்னா ராஃப்ட் ஃபவுண்டேஷன் இருக்கு. இப்போ ஒரு ஃபுட்டிங் போடுறோன்னா 4 அடிக்கு 4 அடி 5 அடிக்கு 5 அடி பெடல் போடுவாங்க இல்லையா, அதுவே என்டையர் பில்டிங்க்கும் அரை கிரவுண்டு கட்டுறாங்க, 800 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறாங்கன்னா என்டையருக்கும் ராஃப்ட் போடலாம். ஸோ ராஃப்ட் போடும்போது அந்த ஃபவுண்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பையில விட கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு நார்மல் ஃபவுண்டேஷனோட அது கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, பட் ஆனால் அதுக்கு அந்த சாயில் ஒத்துழைக்கணும், அதை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ சாயிலோட கெப்பாசிட்டி வந்து மினிமம் ஒரு 90 கிலோ நியூட்டன் 100 கிலோ நியூட்டன் சொல்லுவாங்க, அந்த கண்டிஷனில் இருந்ததுன்னா ராஃப்ட் போடலாம். சென்னையில் ஒரு சில இடங்கள் இப்போ நாங்கள் துறைப்பாக்கத்தில் ஒரு பில்டிங் பண்ண போகிறோம், 60 கிலோ நியூட்டன் தான் இது சாயில் ஸ்ட்ரென்த், அங்கே கண்டிப்பாக போடவே முடியாது. துறைப்பாக்கம் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபவுண்டேஷன் போடவே முடியாது, அது அந்த சாயிலோட இதுதான் கெப்பாசிட்டி தான். எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் போடுறோன்றது கண்டிப்பாக அதுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டினாலும் சரி, உங்கள் சாயிலில் பயில்னா பயில் தான். அதை மீறி பண்ணுறீங்கன்னா கஸ்டமரோட ரிஸ்க்கு, அதுக்கு என்ன இழப்பு ஏற்பட்டாலும் கஸ்டமர் தான் அதை வந்து பார்த்துக்கும். ஓகே சார், ஓகே. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது லோன் வாங்கியாச்சு, அப்ரூவல் வாங்கியாச்சு, வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. அதாவது கார் பார்க்கிங் உதாரணத்துக்கு சொல்கிறேன், விடாமல் கட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் கட்டினதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க, அது சரி பண்ண முடியாது. இந்த மாதிரி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி டிசைனிங்கில் வந்து நிறையா விஷயங்கள் கஸ்டமர்ஸ் பார்ப்பாங்க சார். ஓகே, வாஸ்துப்படி பார்ப்பாங்க, கார் நீங்கள் சொன்ன மாதிரி கார் பார்க்கிங் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டெக்னிக்கலான டீட்டெயில்னா ஒன்று ரெண்டு நான் சொல்லுவேன் சார். ஓகே, மெயினாக என்ன பண்ணுவேன்னா கஸ்டமர்ஸ் வந்து பேஸ்மெண்ட் ஹைட்டு ஏற்றிடுவாங்க. ஆமாம், இப்போ ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் இருக்குன்னு வைங்களேன், கா மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும், ரோடு வரும், ட்ரைனேஜ் வரும்னு ஹைட்டை ரொம்ப ஏற்றிடுவாங்க. ரோட் லெவல்லேருந்து நீங்கள் 2 அடிக்கு மேலே உங்கள் பேஸ்மெண்ட் கார் பார்க்கிங் ஹைட் ஏற்றுனீங்கன்னா கார் ஏறாது. ரொம்ப சிம்பிள். இதை நிறைய கஸ்டமர்ஸ் நான் வீடு கட்டி முடிச்சுட்டு கார் ஏறலன்னு ரோட்டில் நிற்கிறத நான் பார்த்துருக்கேன். ரோட்டில் தான் நிறுத்தி வச்சுருப்பாங்க, ஏற்றுனா பம்பர் ஸ்க்ராச் ஆகும், இல்லை பம்பர் அடிபட்டு கழுட விழுந்துடும். அதிகபட்சம் ரோட் லெவல்லேருந்து 1.5-2 அடி தான், அதுக்கு மேலே ஏற்றவே ஏற்றாதீங்க. நான் என் கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வீடு ஹைட் ஏற்றிக்கோங்க, கார் பார்க்கிங்கை 2 அடியிலே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் ரோடு போட்டாங்கன்னா நீங்கள் கார் பார்க்கிங் ஹைட்டை மட்டும் ஏற்றிக்கோங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இல்லைனா என்ன ஆகும்னா நீங்கள் போட்டுட்டு ரேம்ப் ரொம்ப பெருசாக வரும் சார். அந்த ரேஷியோ வந்து நிறையா கஸ்டமர்ஸ்க்கு தெரியறதில்ல. நீங்கள் 1 அடி ஹைட் ஏற்றுறீங்கன்னா குறைஞ்சது 2.5-3 அடி ரேம்ப் இருக்கணும். அப்போ நீங்கள் 2 அடி ஹைட் ஏற்றுறீங்கன்னா 5-6 அடி ரேம்ப் இருக்கணும். நார்மலாக ரேம்ப் எல்லாமே நம்ம ரோட்டில் தான் போடுறோம் சரிங்களா. நீங்கள் ரோட்டில் யோசிச்சு பாருங்கள், 5-6 அடிக்கு ரேம்ப் போட்டாலே வந்து பிரச்சனை வரும், அதையும் தாண்டி போட்டிங்கன்னா கஷ்டம். என்ன ஆகும்னா அவ்வளோ தூரம் போட விட மாட்டாங்கன்ட்டு ரொம்ப செங்குத்தாக போட்டுருவாங்க, கார் ஏறாது. இது ஒரு மெயினான விஷயம். இன்னொன்று, அடிஷ்னல் ஃப்ளோர் கட்ட போகிறோமா இல்லையான்றது வந்து அவங்க டிசைட் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஆமாம் சரிங்களா. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கான்ட்ராக்டர் போய் அப்ரோச் பண்ணுறாங்க, அடிஷ்னல் ஃப்ளோர் கட்ட போகிறேன் அப்படின்றத அவங்க சொல்லலைன்னா கான்ட்ராக்டரும் அதுக்குண்டான ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் பண்ண மாட்டாங்க.
பண்ண மாட்டாங்க சரிங்களா. இது இதுதான் சொல்லப்படாத இந்த தொழில் ரகசியம், அதை வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் கேட்டால் வாய் வார்த்தையில் வந்து நீங்கள் கட்டிக்கலாம்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு சிம்பிளாக உங்கள் ஸ்ட்ரக்சரல் டிசைனில் என்ன இருக்குது, எத்தனை பேர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுறாங்க, உங்கள் ஸ்ட்ரக்சரல் டிசைனில் ஜி ப்ளஸ் ஒன் இருக்கா ஜி ப்ளஸ் டூ இருக்கா, அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கட்ட முடியும். அப்படி இல்லைன்னா அப்போதைக்கு சொல்லிவிட்டு அந்த கான்ட்ராக்டர் போயிடுவார், அதுக்கப்புறம் கஸ்டமரோட ரிஸ்க். இது ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஓகே சார், இப்போ பேஸ்மெண்ட் நீங்கள் மேலே எவ்வளோ அடி வரைக்கும் வைக்கலாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ கீழேன்னு வரும்போது நார்மலாகவே எல்லா பில்டர்ஸும் 3 அடி அப்படின்றது ஸ்கொயர் ஃபீட் எடுக்கல சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோக்கு போடுறீங்க, எவ்வளோக்கு போட்டால் நல்லது சார்? நாங்கள் ஜென்ரலாக 6-7 அடி வரையும் எங்கள் ஸ்கோப்பில் போட்டுருவோம் சார். ஓகே, அதான் நார்மல் ஃபவுண்டேஷன் வந்துருச்சுன்னா இப்போ நாங்கள் வாரண்டி தர்றதுனால 6-7 அடினாலும் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ராஃப்ட் ஃபவுண்டேஷன் இல்லை பைல் ஃபவுண்டேஷன் வந்தால் மட்டும்தான் நாங்கள் அடிஷ்னல் காஸ்ட்டை சொல்கிறோம். இப்போ டிஃபால்ட்டாக நாங்கள் வந்து ஒரு ஃபுட்டிங்னா 4x4 pedal 5x5 pedal அப்படின்லாம் நாங்கள் சொல்கிறது கிடையாது. சாயில் டெஸ்டிங் பண்ணி ஸ்ட்ரக்சரல் டிசைனில் பண்ணி எது சேஃப்னு ஃபவுண்டேஷன் வருதோ அந்த ஃபவுண்டேஷன் தான் நாங்கள் போடுறோம். அது எங்களுக்கு அதிகமான விலையில் தான், நார்மல் இப்போ மற்ற பில்டர்ஸ் போடுறத விட எங்களுக்கு அதிகமாக தான் செலவாகும். பட் ஆனால் நாங்கள் ஸ்ட்ரக்சரல் வாரண்டி கொடுக்கறதுனால கண்டிப்பாக அதை தான் பண்ணுறோம். பைலா ராஃப்ட் வந்தால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வாங்குறோம். ஓகே ஓகே, இப்போ 6-7 சொல்கிறீங்க இல்லையா, அது கிரவுண்ட் லெவலுக்கு கீழேயா இல்லை? கிரவுண்ட் லெவலுக்கு இல்லை சார், கிரவுண்ட் லெவல் கீழே பள்ளம், 6-7 அடி கீழே பள்ளம் எடுப்போம். ஓகே, அது ஒரு ஒரு சாயிலோட ஸ்ட்ரென்த்து கேட்ட மாதிரி மாறும். ஓகே சார், ஓகே. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ டியூப்ளக்ஸ் வீடுலாம் கட்டுறாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சில நேரத்தில் அந்த சீலிங் வந்து கவர் பண்ணாமலே விட்டுருவாங்க சென்டரில். இப்போ அந்த இதெல்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ள வருமா இல்லை வராதுங்க? இது வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க சார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ இந்த ரூமை எடுத்துக்கோங்க. இந்த ரூம் இருக்குது, 4 பக்கம் செவர் இருக்குது, கீழே ஃப்ளோர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ அந்த சீலிங்கில் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டுருவோம். ஆமாம், அப்படின்னா நிறையா கஸ்டமர்ஸ் அதை வந்து ஸ்கொயர் ஃபீட்லேயே குறையுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஸ்கொயர் ஃபீட்டில் அது குறையாது, ஏன்னா இப்போ இதுக்கு கீழே போடுற ஃபவுண்டேஷன் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு ரூஃபில் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போடுறோம், அந்த ரூஃபுக்கு ஆகிற ஸ்டீலு காங்கிரீட்டு டைல்ஸ் இந்த செலவு மட்டும்தான் குறையும். ஓகே, அது குறையும், அது குறையும், அது குறையும். ஆனால் நிறையா கஸ்டமர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை வந்து ஸ்கொயர் ஃபீட்டே குறையுமா, இப்போ நான் 10x10 ஓப்பன் விடுறேன், 100 ஸ்கொயர் ஃபீட்டு 2000 ரூபான்னு போட்டால் 2 லட்சம் ரூபா குறையுமான்னு கேட்குறாங்க. அப்படி குறையாது, இது வந்து எல்லா இடத்துலையும் குறையுமான்றது வந்து பார்க்கணும் சார். ஏன்னா ஒரு சில இடங்கள் வந்து டபுள் சென்ட்ரிங் அடிக்கணும். இப்போ இந்த ரூஃப்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 அடி ஜாக்கி கொடுத்து அடிச்சிருவாங்க, ஆனால் ஓப்பன் விடுறோம்னா 20 அடி ஜாக்கி வச்சு டபுள் சென்டரிங் அடிக்கணும். டபுள் சென்டரிங் அடிக்கும்போது நம்மளுக்கு சென்டரிங் மெட்டீரியலோட வாடகை அதிகமாகவும் லேபர் அதிகமாகவும், பூசுறாங்கன்னா சாரம் போடுறதும் டபுள் ஹைட்டு போட்டு பூசணும். இதுக்கு ஜென்ரலாக என்ன ஆகுனா மேஸ்திரிங்க லேபர் கான்ட்ராக்டர்ஸே வந்து அதிகமான ரேட்டு தான் கேட்பாங்க. அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டிசைன் கேட்ட மாதிரி, இப்போ எந்த இடத்துல அது காஸ்ட் குறையுமோ குறைக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒர்க் அதிகமாக இருக்குது, டபுள் சென்டரிங் அடிக்கணும், வேலை அதிகமாக இருக்குன்னா அது கண்டிப்பாக நார்மல் ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்துடும், அதுக்குன்னு தனியாக எக்ஸ்ட்ரா வாங்குறதுல. பட் ஆனால் தனியாக குறையவும் மாட்டோம், ஏன்னா இந்த காஸ்ட் அதில் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே 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 சரி, இப்போ அந்த இது அதே மாதிரியே இன்னொரு சேம் விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபுல்லாக சில்ட்டாக விடுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதில் வந்து வாழே வரப்போகிறது இல்லை அப்படின்னா அதுக்கும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. கரெக்ட் கரெக்ட், ஏன் அதை குறைக்க மாட்டுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டு நான் தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் ஒரு கார் பார்க்கிங் இமேஜின் பண்ணிக்கோங்க சார், கீழே ஃபவுண்டேஷன் இருக்குது உங்களுக்கு, அதுக்கு மேலே டைல்ஸ் வந்துடும், காலம் வந்துடும், பீம் வந்துடும், ரூஃப் வந்துடும், எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்துடும், கார் வாஷ் பண்ணுறதுக்கு பிளம்பிங் பாயிண்ட்ஸ் வந்துடும், செவரு வராது, டோர் விண்டோ வராது. ஆமாம், ஸோ நீங்கள் பார்ட்டிஷனும் வராது, அதான் செவரு எந்த செவரும் வராது, டோர் விண்டோ வராது. டோர் விண்டோ நம்மளுக்கு விண்டோ ஜென்ரல் அவுட்டர் வாலில் தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு பில்டிங் எடுத்துக்கோங்க, அந்த பில்டிங்கில் செவரு கதவு ஜன்னல் இதுக்கு எவ்வளோ செலவாகும் அதை நம்ம அதை கழிச்சா தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் குறைப்பாங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறோம், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2100-2200 ஆகுதுன்னா அதே ரேட்டாக கார் பார்க்கிங்கு வாங்க மாட்டாங்க. ஜென்ரலாக ஒரு 300-400 ரூபா கம்மியாக வாங்குவாங்க. எதுக்குன்னா அந்த செவரோட காஸ்ட் அவ்வளோதான் இருக்கும். இப்போ நீங்கள் இப்படி கேட்குறாங்க இல்லையா, ஸோ இதே கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நம்ம 4 சைடு செவரு போட்டோன்னீங்களா பில்டப் ஏரியா கணக்கில் வந்துடும், அப்போ ஃபுல் ரேட்டே வந்து அந்த பில்டர் வந்து வாங்கலாம். ஆனால் அதை இப்போ அதை ஆக்சுவலாக எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, அதை போடுறதுக்கு செவரு இந்த விஷயங்கள் கதவு ஜன்னல் மட்டும்தான் குறையுமே தவிர ஒரு 70-80% ஒர்க்காக வந்துடும் அதிக. அது அந்த செலவுக்கு தான் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வாங்குறது. ஓகே, அதனால தான் கார் பார்க்கிங் ஸ்டில்ட் அப்படின்ட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே போடுவாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு ரேட் வச்சுப்பாங்க, ஏன்னா அவங்க செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன ஸ்டீல் போடுறாங்க என்ன சிமெண்ட் போடுறாங்க அதை பொறுத்து அவங்க ரேட் வச்சுருவாங்க. ஓகே ஓகே ஓகே, ஆனால் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சு கூட கம்மி பண்ண மாட்டாங்களே. அது வந்து நியாயம் கிடையாது, வீடு கட்டுற ரேட்டை விட கண்டிப்பாக இது வந்து கம்மியாக தான் இருக்கும், இருக்கணும். அதே ரேட்டில் வாங்குறாங்கன்னா என்ன சொல்கிறது இல்லை, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ரேட்டு கோட் பண்ணுவாங்க, அதை பொறுத்து தான் சார்.
ஓகே சார். இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே ஒரு வீடு பண்றீங்க இல்லையா, இப்போ கீழே இருக்கிற ஃப்ளோர் எல்லாமே அதில் இன்க்ளூடு தான் இல்லையா? இப்போ மேலே அதே மாதிரி சீலிங்கே நீங்கள் பூசி கொடுத்துருவீங்க, அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறோம் அப்படின்னா அதனுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் டைல்ஸ் போட்டுருவீங்க இல்லையா? இப்போ மேலே ரூஃப் வரும்பொழுது அந்த வெதரிங் கோர்ஸோ இல்லை டைல்ஸோ போடுறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்னு ஏன் கேட்குறீங்க சார்? இது வந்து ஒரு ஃபிக்ஸடு இதே கிடையாது சார். நீங்கள் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பில்டரும் ஒரே மாதிரி வாங்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற ரேட்லேயே வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒயிட் கூல் ரூஃப் டைல்ஸே போட்டு கொடுத்துட்றோம் நாங்கள். நார்மல் ஓடு போடுறதில்ல, டெரக்கோட்டா டைல்ஸில் ஒயிட் கூல் ரூஃப் டைல்ஸே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துறோம். ஆனால் இதே எல்லோரும் போட்டுவாங்களா பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ரேட் வச்சுப்பாங்க சார். அல்டிமேட்டாக ஒரு பில்டர் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கோட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் ஒரு ரேட்டு கோட் பண்ணுவேன், என்னை விட இன்னொருத்தர் ஒரு 100 ரூபா 150 ரூபா கம்மியாக கோட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காஸ்ட்டை வந்து இப்படி தான் கட் பண்ணுவாங்க. ஓகே, சிம்பிள். அவங்க என்ன அவங்கள எல்லாருக்கும் வேலையாட்கள் இருப்பாங்க சார், வேலையாட்கள் சம்பளம். இப்போ அவங்க ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவாங்க, ஸ்டீலு சிமெண்ட் டைல்ஸ் எல்லாத்துலேயும் வாங்குவாங்க. அது என்ன ரேட் வருது, அல்டிமேட்டாக ஃபைனலாக அவங்க அதில் வைக்கிற லாபம். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இதை வந்து கஸ்டமர்ஸ் வந்து கம்பேர் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் சொல்லுவாங்க. ஒரு பொருள் இருக்குது, இப்போ இந்த பேண்ட் வாங்க போகிறோன்னா இதே பேண்ட்டு இன்னொரு கடையில் இருக்கா, அது ரெண்டு என்ன ரேட்டு அப்படின்ற கம்பாரிசன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் கிடையாது, நம்ம ஊரில் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஏன்னா ஒரு ஃபிக்ஸட் நாம்ஸ் கிடையாது. எல்லா பில்டரும் இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணோம், எல்லா பில்டரும் இந்த ஸ்டீல் யூஸ் பண்ணோன்ட்டு ஒரு நாம்ஸ் கிடையாது. அதனால் எல்லாராலையும் ஒரே ரேட்டு கோட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஒருத்தவங்க அவங்களோட மார்க்கெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட்டு கோட் பண்ணிடுவாங்க, அதில் இதில் வரும் வராதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை கஸ்டமர்ஸ் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஒரு கஸ்டமரும் கம்பேர் பண்ணாமல் பண்ணுறதில்ல. இப்போ இவர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2100 ரூபாய் சொல்கிறாரு, இவர் 2000 ரூபாய் சொல்கிறாரு, இவர் என்ன தராரு இவர் என்ன தரலை, அப்படி தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே ஓகே. இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்னு வரும்பொழுது இந்த காம்பவுண்ட் வால், செப்டிக் டேங்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? கரெக்ட். ஏன் அது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே சேர்க்கறது இல்லை? கரெக்ட். ஏன்னா சார், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்னையில் அண்ணா நகரில் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன். உங்கள் லேண்ட் இருக்குது, உங்கள் லேண்டை சுற்றி மூணு பக்கமும் வீடு இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு இங்கே என்னென்ன தேவைப்படாதுன்னா, மூணு சைடு காம்பவுண்ட் வால் தேவைப்படாது, அண்ணா நகரில் ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்கும், உங்களுக்கு செப்டிக் டேங்க் தேவைப்படாது, சரிங்களா? அப்படியே இதே வீடே நீங்கள் ஒரு குடுவாஞ்சியில் போய் கட்டுங்க, காலி இடம், உங்களுக்கு நாலு சைடு காம்பவுண்ட் வால் வேணும், அங்கே ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்காது, செப்டிக் டேங்க் வேணும். ஸோ ஒரு பில்டர் வந்து இந்த ஏரியாலையும் பண்ணுவார், அந்த ஏரியாலையும் பண்ணுவார். இந்த ஏரியாவில் நீங்கள் அண்ணா நகரில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு சொல்கிறேன். குடுவாஞ்சியிலேருந்து ஒரு கஸ்டமர் வர்றார், அவருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறேன். ஸோ உங்கள் ரேட்டில் வந்து காம்பவுண்ட் வால் இருக்காது, நான் கம்மியாக சொல்லுவேன், அவர் ரேட்டில் காம்பவுண்ட் வால் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா கஸ்டமரால் கம்பேர் பண்ண முடியாது. இதை தான் நான் சொன்னேன், அந்த ஆப்பிள் டேம்பிள் கம்பாரிசன் வந்து பண்ண முடியாது கஸ்டமரால். ஒரு சில இடத்துல காம்பவுண்ட் வால் தேவைப்படும், ஒரு சில இடத்துல செப்டிக் டேங்க் தேவைப்படும், ஒரு சில இடத்துல தேவைப்படாது. ஒரு சில கஸ்டமர் எனக்கு 6000 லிட்டர் சம்பு போதுன்னுவாங்க, ஒரு சில கஸ்டமர் இங்கே தண்ணி சரி கிடையாது, நான் ஆறையில் மட்டும்தான் வாங்கியாகும், எனக்கு 15000 லிட்டர் சம்பு போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமரோட தேவைகளை நம்மளால் முடிவு பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் டீஃபால்ட்டாக பில்டர்ஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்னா பேஸ்மெண்ட் ஐட்டி இவ்வளோ, இந்த டைல்ஸ் போடுவோம் இவ்வளோ போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதே நாங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இதை இன்க்ளூட் பண்ணணுங்களேன், எனக்கு இது தேவையில்லைங்க, நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் குறைச்சி கொடுங்க அப்படின்னு கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. ஒரு பில்டரால் இதை வந்து முடிவு பண்ண முடியாது, அதனால தான் தனியாக வச்சுருக்கேன். ஓகே ஓகே சார். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேத்திரி வச்சு கட்டினா வீடு வந்து பட்ஜெட்டில் முடியும், கம்மியாக முடியும், நான் எதுக்கு இன்ஜினியர்கிட்ட போகணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்கு நீங்கள் சார் கண்டிப்பாக வந்து கம்மியாக முடியும், அதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அதுக்கு அந்த கஸ்டமருக்கு ஏற்கனவே வீடு கட்டின அனுபவம் இருக்கணும். ஓகே. அவங்க ஃபுல் டைமாக இங்கே நின்று பார்க்குறதுக்கு நேரம் இருக்கணும். இது ரெண்டே விஷயந்தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தெரியல அப்படின்னா என்னென்ன தவறுகள் நடக்கும்? இது வந்து கஸ்டமருக்குன்னு இல்லை, புதுசாக தொழிலுக்கு வர பில்டர்ஸ்க்குமே நடக்கும். வேலை செய்கிற ஆட்கள் வந்து 2 நாள் செய்கிற வேலையை வந்து 3 நாள் 4 நாள் இழுப்பாங்க. அந்த சம்பளத்தை ஓனர் தான் பேர் பண்ணி ஆகணும், சரிங்களா? ஒரு ஓனருக்கு வந்து இந்த வேலையை இத்தனை நாளில் இத்தனை பேர் செய்யலாம் அப்படின்ற கால்குலேஷன் வந்து அவங்களுக்கு தெரியணும். இந்த 10க்கு 10 செவரை 1 செட்டு 1.5 செட்டு நின்று பூசணும், இன்றைக்கி பூசினா தான் உங்களுக்கு சம்பளம் அப்படின்ற விஷயம் வந்து ஓனருக்கு தெரியணும். தெரியலன்னா கண்டிப்பாக அதில் ஒரு இழப்பு ஏற்படும் பாருங்க. அதனால் எத்தனை பில்டரு வேலையை விட்டு போயிருக்காங்கன்றது நீங்கள் சர்வே எடுத்தீங்கன்னா தெரியும். நிறைய பில்டர்ஸ் தொழிலுக்கு புதுசாக வருவாங்க சார். வந்துட்டு இவங்களுக்கு இத்தனை ஒரு மேஸ்திரிக்கு என்ன ரேட்டுக்கு லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்கணும், இல்லை கூலியில் கொடுக்குறோன்னா இன்றைக்கி இவ்வளோ வேலை கவர் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியாது. வேலையாட்கள் வேலையை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நாளும் சம்பளம் இல்லையா, ஆட்டோ மீட்டர் ஓடுற மாதிரி தான் சம்பளம் போயிட்டே இருக்கும். இந்த லாஸை வந்து ஓனர் தான் பேர் பண்ணணும். இன்னொன்று, வேலைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னது அந்த ஓனருக்கு வந்து தெரியாது. வேலையாட்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, காலையில் வேலைக்கு வருவாங்க, 9:30 வேலைக்கு வந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. சார் சிமெண்ட்டு காலி ஆயிடுச்சு, சார் மட்டை பலகை இல்லை, ஸ்பாஞ்ச் இல்லை, தொடப்பம் இல்லை, ஒவ்வொன்றும் கேட்பாங்க. ஒவ்வொன்றையும் ஓனர் பக்கத்தில் நின்று வாங்கி தரணும். ஆமாம்.
இதெல்லாம் ஒரு ஓனரால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அவரால் கம்மியான பட்ஜெட்டில் முடிக்க முடியும். சார் பில்டர்ஸ் நாங்களும் மனுஷங்களா சார், ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம்னா சம்பளம் ஒன்று எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வேலை போகிறீங்க, ஒரு மாதத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இருக்குல்ல, அதே மாதிரி பில்டர் ஒரு பில்டிங் எடுத்து பண்ணுறாருன்னா அவருக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கும், அந்த சம்பளத்தை நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். கண்டிப்பாக விலை கம்மியாக இருக்கும், சீப்பாக முடியும். ஆனால் அதுக்கு இந்த ஓனர்ஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஃபுல் டைமாக வேறு வேலையே இல்லாமல் இங்கே நின்று அவங்களுக்கு ஏற்கனவே வீடு கட்டின எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கோ இல்லை அவங்க அப்பாக்கோ யாருக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஃபேமிலியில் இருந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா முடியும். ஓகே ஓகே, இப்போ பில்டர்ஸே வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன், ஸ்டார்டிங்கில் ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க இந்த பிளானுக்கு இவ்வளோதான் செலவாகும் அப்படின்னு, ஆனால் முடிக்கும்பொழுது வேறு பட்ஜெட்டில் போய் நிற்கிது. சில பேருக்கு கம்மியாக வரும், சில பேருக்கு அதிகமாக வரும். கரெக்ட், அது ஏன் வருது? சரி, ஒரு வீடு கட்டுறது வந்து நான் அந்த தமிழா தமிழ ஷோலேயே சொல்லியிருப்பேன், ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். இப்போது சிம்பிளாக நீங்கள் ஒரு ஒரு ஷோரூம் போய் ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு கார் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறாங்க, உங்களால் அதை பார்க்க முடியுது, பார்த்தா இந்த கார் நல்லா இருக்குது, இது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற உங்களால் விஜுவலைஸ் பண்ண முடியுது. ஆனால் ஒரு கஸ்டமரால் ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை விஜுவலைஸே பண்ண முடியாது. இந்த வீடை கட்டினா எப்படி வரும், இந்த டைல்ஸ் போட்டால் எப்படி இருக்கும், இந்த பெயிண்ட் அடித்தா எப்படி இருக்குன்னு ஒரு கஸ்டமரால் விஜுவலைஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம்னா, நம்ம கஸ்டமர்ஸாக எல்லாத்தையுமே கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, உங்கள் காரை வந்து ஒரு கம்பெனி கண்ணு முன்னாடி தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த கார் வெளியே வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஏன் அப்படின்னா, ஒரு சைலன்சர் பார்க்குறீங்க, சைலன்சரில் உங்களுக்கு 100 ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஒரு சைலன்சர்லையும் இதில் என்ன பாசிட்டிவ் இதில் என்ன நெகட்டிவ்னு கம்பேர் பண்ணிங்க. ஏன்னா அஸ் அ கஸ்டமர் நீங்கள் காசு கொடுக்குறீங்க, கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க உங்களுக்கு எது செட் ஆகும் செட் ஆகாதுன்னு. ஒரு சீட் கவர், செட்டு, ஸ்டியரிங்கு, வீலு, இப்படி ஒரு காரில் இருக்க ஒரு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்லையும் நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு காரை செஞ்சு முடிச்சு உங்கள் கைக்கு வரணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? அதுதான் வீட்டில் நடக்குது, சரிங்களா? இது வந்து கஸ்டமர்ஸையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நம்மளுக்கு தெரியாத ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்குறோம், வீடு ஒன்று கட்ட போகிறோம், இந்த டைல்ஸ் போட்டால் நல்லாயிருக்குமா, ஒரு டைல்ஸ் வந்து ஒரு டைலாக கடையில் பார்ப்பாங்க, அது அப்போ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதே டைலை தூக்கி ரூமில் பக்கத்தில் பக்கத்தில் அடுக்குனா எனக்கு இப்போ பிடிக்கல, டிசைன் ஒன்றா பார்க்குறது வேறு, பக்கத்தில் பக்கத்தில் அடுக்குனா டிசைன் ரிப்பீட் ஆகுது, பார்க்குறதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு பெயிண்ட் வந்து ஷேட் கார்டில் பார்க்குறதுக்கோ கம்ப்யூட்டரில் பார்க்குறதுக்கோ நல்லாயிருக்கும், ஒரு செவ்வறு ஃபுல்லாக அடித்தா எப்படி இருக்குன்றது அவங்களால இமேஜின் பண்ணுவாங்க. டோர் இருக்குது, ஒவ்வொரு ஒரு ஒரு நட்டு போல்ட்டு முதல் கொண்டு ஒரு வீட்டில் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். இதுவே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்கன்னு வைங்களேன், கஸ்டமைசேஷனே கிடையாது, அவங்க கொடுக்குறத நீங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்து வாங்கிட்டு வர போகிறீங்க. இப்படி ஒரு இண்டிவிஜுவல் வீடு வந்து கட்ட முடியுமா? நான் ஒரு பில்டராக இருக்கேன், நீங்கள் என்கிட்ட ஒரு வீடு கொடுக்குறீங்க சார், நீங்கள் காசை கொடுத்துட்டு கிளம்பிடுங்க, நான் கட்டி முடிச்சிடறேன், அப்புறம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வீடு அப்படின்னா எந்த கஸ்டமராக ஒத்துப்பாங்களா? இண்டிவிஜுவல் வீடு வந்து அப்படி பண்ண முடியாது இல்லையா? அவங்க ஏன் அப்பார்ட்மெண்ட் வாங்காமல் இண்டிவிஜுவல் வீடு கட்டுறாங்கன்னா, ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும். இது என்ன ஆகும்னா, ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். இப்போ நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் சார், நீங்கள் வந்து டைல்ஸு செலக்ட் பண்ணோம் சார் அப்படின்னா, டைல்ஸை உடனே செலக்ட் பண்ணிட முடியாது, ஒரு கஸ்டமருக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. கடைக்கு போவாங்க, 4 டைல் பார்ப்பாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்ப்பாங்க, அவங்களுக்குள்ளே பேசுவாங்க, இந்த டைல் போடலாமா, ஒரு சில கஸ்டமர்ஸ் போட்டுட்டு உடைக்க சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு லாஸ்ன்னு தெரிஞ்சுமே லாஸ் தாங்க, வேறு என்ன பண்ணுறது, பிடிக்கல வீடு ஒரு வாட்டி தான் கட்ட போகிறோம், பிடிச்ச மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இந்த கஸ்டமைசேஷன், இந்த சேஞ்சஸ்னால தான் மெஜாரிட்டி, இதுதான் மொத்த காரணம்னு நான் சொல்ல வரலை, இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன். நான் சொன்ன மாதிரி ஒரு பில்டிங் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்குமோ எனக்கு நல்லது சார். ஒரு பில்டிங்கில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒரு 5 லட்சம் ரூபா லாபம் இருக்குங்களா, அதை 10 மாசமாக பிரிச்சேன்னா எனக்கு மாதம் 50,000 ரூபா தான் லாபம், அதே நான் 6 மாசமாக கட்டினேன்னா என்னோடய லாபம் வந்து அதிகமாகுது இல்லையா? எந்த ஒரு பில்டருமே சீக்கிரமாக கட்டணும்னு ஆசைப்படுவோம், அதுதான் எங்களுக்கு லாபகரமாக முடியும். ஆனால் ஒரு பில்டிங் பண்ணும்போது அப்படி பண்ண முடியாது. கஸ்டமரை வந்து சார் நீங்கள் டைல்ஸை செலக்ட் பண்ணி ஆகணும் சார், இன்றைக்கி தான் சார் உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு நம்ம நெருக்க முடியாது. நீங்கள் நீ டோர் செலக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லவே முடியாது. ஒரு கஸ்டமர் ஒரு ஊரில் பார்ப்பாங்க, ஊர் ஒவ்வொரு ஊரில் போய் பார்க்குற கஸ்டமர்ஸும் இருப்பாங்க, செலெக்ஷனில் டைம் ஆகும், இது ஒரு மேஜர் ரீசன் சார். இன்னொன்று, ஆளுங்க லீவ் போடுவாங்க. ஓகே, இதை வந்து கஸ்டமர்ஸால் ஏற்றுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். நான் காசு தரேன், வேலையாட்கள் ஏன் லீவ் போடுறாங்க, இருந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் வேலையாட்கள் அப்படி இருக்க மாட்டாங்க சார். இது எங்கள் கம்பெனிக்குன்ட்டில் நீங்கள் உலகம் பூரா இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, பெரிய இப்போ இந்தியாவிலே நீங்கள் எடுத்திங்கன்னா எல்என்டி, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. நான் ரீசெண்டாக ஒரு எல்என்டி ஹெட் மேனேஜர் வந்து ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் வருதுன்னா அந்த ஒர்க் ஃபோர்ஸ் மொத்தமாக கிளம்பி போயிடுவாங்க, அவங்களோட ப்ராஜெக்டே ஹால்ட் ஆகிடும். நான் சொல்கிறது பெரிய பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு, டேம் ப்ராஜெக்ட்டு, அப்பேற்பட்ட ப்ராஜெக்டில் கூட ஹால்ட் ஆகிடும். ஏன்னா எல்லாமே அல்டிமேட்டாக ஃபீல்டில் நின்று வேலை செய்கிறது சாதாரண கூலி ஆட்கள் தான். கூலி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா லீவ் போடுவாங்க சார், கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க, வீட்டில் அவங்க செத்துறாங்க, காது குத்து, திருவிழா, எல்லாத்துக்கும் கிளம்பி போயிடுவான். இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு ஆட்கள் மட்டும் கிளம்பி போக மாட்டான், சிவில் டீம் ஒரு டைம் கிளம்பி போவான், எலக்ட்ரிஷியன் ஒரு டைம் கிளம்பிடுவான், பிளம்பர் ஒரு டைம் கிளம்பி, இவங்களை வச்சு நம்ம வேலை செய்யணும் சார்.
இது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அப்போ இவங்க கம்பெனியில் நல்ல ஆட்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி. எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் டிலே ஆகுறதுல ஒரு 60-70% வந்து கிளைண்ட்டோட டிசிஷன் டேக்கிங் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். அடுத்து ஆளுங்க லீவ் போட்டுருவாங்க, அது வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். இதெல்லாம் தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து சொன்ன டைம்லேயும் முடியாது. அவங்க காஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ் சூஸ் பண்ணுறதுனால தான் மாறும். இவங்க ஆளுங்க லீவ் போடுறதுனால ப்ராஜெக்ட் டிலே ஆகிறதுனாலலாம் எந்த கான்ட்ராக்டரும் கஸ்டமர்கிட்ட போய் காசு கேட்கறதுக்கு உரிமை கிடையாது, அது தப்பான செயல். ஏன்னா ஆளுங்க லீவ் போடுறாங்கன்றது எங்கள் பிரச்சனை, அது எந்த கஸ்டமரும் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஆனால் கஸ்டமர்ஸ் செலெக்ஷனில் மாற்றுவாங்க இல்லையா. இப்போ ஆரம்பத்தில் பட்ஜெட்டுக்கு ஒரு டைல்ஸ் கொடுத்துருப்போம், பில்டர் சூஸ் பண்ண டைல்ஸே போட்டுடலான்னு எத்தனை கஸ்டமர் சொல்கிறாங்க, பண்ணுறது இல்லையா. ஏன்னா வீடு அவங்களது, நாங்கள் ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் தான். அல்டிமேட்டாக அந்த வீட்டில் வாழ போகிறது நீங்களோ இன்னொரு கஸ்டமர் தான். உங்களுக்கு பிடிச்ச டைல்ஸு, உங்களுக்கு பிடிச்ச டோர் இதெல்லாம் தான் நாங்கள் போட போகிறோம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது காஸ்ட் மாறும், மெட்டீரியல் காஸ்ட் இல்லை, லேபர் காஸ்ட் மாறும். சிம்பிளாக இப்போ நீங்கள் ஒரு பாத்ரூம் எடுக்கிறீங்க, இப்போ ஒரு பில்டர் வந்து ஃப்ளோர் மவுண்ட்டு கிளாசட் கொடுக்குறாரு, நீங்கள் வந்து வால் மவுண்ட்டு வித் கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க் எடுக்கிறீங்கன்னா கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க் போடணுன்னா லேபர் காஸ்ட் அதிகமாகும், அதுக்கு தனியாக ஒரு லெஜ் வால் போடணும், அதாகும். டைல்ஸுக்கு போல நீங்கள் கிரானைட் போகிறீங்கன்னா கிரானைட்டோட லேபர் காஸ்ட் மாறும். இனிஷியலாக எலிவேஷன் ஒரு டிசைன் பேசியிருப்பாங்க, கட்டும் போது எனக்கு அதில் பர்கோலா கொண்டு வாங்க, இந்த டிசைன் கொண்டு வாங்க, கஸ்டமர் கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து டினை பண்ண முடியாது, ஆரம்பத்தில் இந்த டிசைன் தான் உங்களுக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ என்னாகும், அந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆட் ஆகிட்டே வரும். இதுதான் காஸ்ட்டுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ். கஸ்டமர் சைடே தப்பு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பில்டர் வந்து அதிகமான காசை சம்பாதிக்கணும், கிடைச்ச ப்ராஜெக்டில் வச்சு நம்ம காசை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. அப்படின்னும் போது நீங்கள் கஸ்டமர் சைடே தப்பு பண்ணுறது, தப்பு சொல்கிறது சரியில்லை இல்லையா சார். நான் கஸ்டமர் சைடே தப்புன்னு நான் சொல்லலை, நான் ஆரம்பத்திலே தான் சொன்னேன். ஒரு கஸ்டமரால் வந்து அந்த வீடு வந்து விஜுவலைஸ் பண்ண முடியாது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ கார் வந்து காருனால் காரு டிசைனில் இருக்குது, நேரில் வரும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் ஒரு ஒரு பொருளையும் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி மாற்றுவீங்க. இல்லை சார், இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. விஷுவலைஸும் பண்ணிட்டாங்க, நீங்கள் டிசைன் காமிக்கிறீங்க, 3D வியூ காமிக்கிறீங்க, எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் அவங்க சேஞ்சஸே எதுவுமே சொல்லலை அப்படின்னு வச்சுக்கோமே, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கட்டி கொடுத்தா போதும், இந்த அமௌண்ட்டில் எனக்கு கட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீடே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணும்போது குவாலிட்டியாக இல்லை, சொன்ன டைமுக்கு முடியல, அதிகமாக நீங்கள் காசு கொடுத்தா தான், முடிச்சுட்டு கூட அதிகமாக கேட்கறது இல்லை, நீங்கள் காசு எக்ஸ்ட்ராவாக கொடுத்தா தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா. அப்படி சொல்லக்கூடாது, அது தப்பு. ஆக்சுவலி உங்கள் யூடியூப் சேனலில் தம்ப்நெயிலில் ஒரு ரேட்டு போடுறீங்க, வீடியோக்குள்ளே போய் பார்த்தா அதில் வேறு ரேட் இருக்குது. அப்போ பார்க்குற வியூவர்ஸ் என்ன, நீங்கள் ஏமாற்றி உங்கள் வீடியோ பார்க்குறதுக்காக வர வைக்கிறீங்களா சார். இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது சார். இதுமாரி எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க, நம்ம வந்து தம்ப்நெயிலில் ஒரு ரேட்டு போடுறோம் அப்படின்னா உள்ளே வந்து வேறு விஷயம்லாம் இருக்காது, டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். மக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோவே போடுறோம். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, பில்டர்ஸ் வந்து ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு தான் வீடு கட்டுறீங்க அப்படின்னும் பொழுது அதை குவாலிட்டியாக தானே கொடுக்கணும். கண்டிப்பாக இதை கேட்கறதுக்கு நம்ம வரோம். இதில் வந்து யாருமே ஏமாத்துற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது சார். இப்போ நான் ஏமாத்துறேன் அப்படின்றலாம் பேச வரீங்க சார். அப்படி மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கட்டும், அவங்களுக்கு நாலு விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க யூஸ்ஃபுல்லாக வீடை குவாலிட்டியாக கட்டுவாங்க அப்படின்ற காரணத்தில் தான் வந்தோம். நீங்கள் வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் ஏமாத்துறாங்களா இல்லை நான் ஏமாத்துறேனா அப்படின்லாம் பேசுகிறீங்க, இது சரியில்லை சார். சார் இருங்க சார், பேசலாம் சார். இல்லை சார், இல்லை இது சரியில்லை. இப்போ நிறைய கான்ட்ராக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன். ஏய் சார் வாங்க சார், பேசிக்கலாம் சார். சார் கேஷுவல் இல்லை சார், இது நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறது, நான் வந்து பேமெண்ட்லாம் வாங்கிட்டு போடுறது இல்லை, மக்கள்கிட்ட நான் எதாவது பேமெண்ட் வாங்கிட்டு ஏமாத்துறது இல்லை. நீங்கள் வந்து பில்டரை நீங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தான் மக்கள் ஏமாந்து போயிட்டு இந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார். இப்போ வீடுன்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா மேஸ்திரி வச்சு தான் முக்கால்வாசி எல்லா வேலையும் நடக்குது, இதில் இன்ஜினியருக்கு என்ன வேலை இருக்குது சார். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேஸ்திரி வச்சு கட்டினா வீடு வந்து பட்ஜெட்டில் முடியும், கம்மியாக முடியும், நான் எதுக்கு இன்ஜினியர்கிட்ட போகணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இப்போ கம்மியான ரேட்டுக்கு பண்ணுறதா சொல்கிறவங்க வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அதுமாரி பண்ணுவாங்களா. இப்போது யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, பில்டர்ஸே கூட நிறைய பேர் வீடியோ போடுறாங்க இல்லையா, அதில் ஃபேமஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக வரும்பொழுது இப்போ நேரில் போய் பார்க்க முடியாது. இப்போ அந்த மாதிரி நீங்களும் ஒருவேளை ஃபேமஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு நிறைய ஆர்டர் வருது, எப்படி பார்த்துக்க முடியும் உங்களால்?